மகாராஷ்டிரா கோவா மாநிலங்களிடையே அரபிக்கடலில் வரும் 17ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடலை வந்தடையும் என்றும் வரும் 17ஆம் தேதி மேற்கு மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் வரும் 18ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திர கடலோரப் பகுதியை அடையும் என்றும் தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே வரும் 17ஆம் தேதி அரபிக்கடலில் மகாராஷ்டிரா கோவா மாநிலங்களுக்கிடையே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.